வணக்கம். இது கஞ்சனவரான் தகவல். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் சுவாமிமலைக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு சின்ன ஊர் வந்து உத்தமதானபுரம். அந்த ஊரில் இருந்த வெங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மையார் தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் சுவாமிநாத ஐயர். நான் எந்த சுவாமிநாத ஐயரை பற்றி சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் தான் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர். 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1855 பிறந்தார். அங்கே பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு இசைக்கலைஞர். இசைக்கலைஞர்னா இந்த ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் கதை சொல்கிறது. கதை சொல்கிற மாதக்கணக்கில் ஒவ்வொரு ஊரில் போய் கதை சொல்லுவாங்களாம் கோவிலில். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அந்த கதை ஓடுமா. இப்படியே ஊர் ஊராக போய் கதை சொல்லிட்டு அதில் வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை ஓட்டியிருந்திருக்கார். ஒரு ஏழை பிராமணன், வேறு வழியே இல்லை. பையனை அந்த ஊர்லேயே உள்ள ஒரு திணை பள்ளிக்கூடத்துலலாம் படிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் கும்பகோணத்தில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துலலாம் சேர்த்து அங்கேயும் படிக்க வச்சுருக்காங்க. இது அப்போ 17 வயசு வரைக்கும் இப்படியே ஓடிடுச்சு. இவருக்கு அப்போ இருந்த தமிழ் ஆர்வம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. தமிழ் ஆர்வத்தை பார்த்த எல்லோரும் இவரை தமிழ் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னதுனால திருவாடுதுறை ஆதீனத்தில் அப்போ தமிழுக்காக நிறைய வேலைகள் நடந்துருந்துருக்கு. நிறைய அறிஞர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அதில் இருந்தவர் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவர்கிட்ட போய் இவரை போய் இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுங்கள்னு விட்டுருக்காங்க. இவருடைய தமிழ் ஆர்வத்தை பார்த்து அவரும் சரி இருக்கட்டும்னு அங்கேயே வச்சுக்கிட்டாரு. இப்படியே நாளடைவில் மடாதிபதியோடையும் இவருக்கு ஒரு நெருக்கம் உண்டாக்கி இவருடைய தமிழ் ஆர்வத்தை பார்த்து அவரும் இவருக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு. நீ அங்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மா இருக்க வேண்டாம், இங்கேயே வாங்க, நான் ஒரு வீடு தர்றேன், எதை தர்றேன், சாப்பாட்டுக்கும் வழி ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே ஒரு வீட்டில் கொண்டு வந்து அப்பா அம்மாவையும் வச்சுக்கிட்டாங்க. இப்படியே ஓடி இருந்தப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய ஓலைச்சுவடிகள் எங்கே பார்த்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது, ஒவ்வொரு தட்டியும் போய் கேட்டு வாங்க வேண்டியது. அப்படி யாராவது சில பேர் வந்து கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி 18 வருடங்களில் 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோமே, அதில் போய் காவேரியில் விடுவாங்களாம். அப்போ காவேரியில் விட்றப்ப அவங்க விட்ற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அதில் மிதந்து வர சுவடிகள்லாம் அப்படியே இவர் கைப்பற்றி அதெல்லாம் பங்கீடு பண்ணி அதில் என்னென்ன தமிழ் இருக்கோ அதெல்லாத்தையுமே வந்து புத்தக வடிவில் கொண்டு வந்தாராம். இவருடைய அரும்பாட்டினால்தான் நிறைய புத்தகங்கள் அரங்கேறின. முதல் முதலாக சீவக சிந்தாமணியை புத்தக வடிவில் கொண்டு வந்தவர் இவர் தான். அதுக்கடுத்து 10 பாட்டு, அப்புறம் மணிமேகலை, மற்றபடி சிலப்பதிகாரம், முரநாற்றுப்படை, புறநானூறு, அகநானூறு, சங்க இலக்கியங்களில் சில பாகங்கள் எல்லாமே இவருடைய கைங்கரியத்தால் தான் புத்தக வடிவம் பெற்றதான். இல்லாட்டி எல்லாமே அது சுவடியாகவே இருந்து அழிந்து போயிருக்குங்கிறாங்க. அந்த அளவிற்கு இவருடைய தமிழ் ஆர்வம் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க, கும்பகோணம் கல்லூரி இருக்குல்ல, தென்னிந்திய கேம்பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் தமிழ்த்துறையில் பணியாற்றுவா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. சரின்ட்டு இவருக்கு இந்த வருமான காரணியன்ட்டு அங்கே போய் தமிழ்த்துறையில் பண்ணப்போ அந்த வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால குடும்பம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக ஓடிக்கிருந்தான். அப்புறம் அங்கேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக மாநில கல்லூரி சென்னையில் அங்கே வந்து பணிபுரிய ஆரம்பித்து இங்கே நிறைய தமிழ் சுவடிகளை வந்து 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களாக வடிவில் கொண்டு வந்தாராம். 3000 சுவடிகளை வந்து சுவடி வடிவில் இருந்ததை அதை வந்து எழுத்து வடிவில் உங்களுக்கு வந்து புத்தகம் மாதிரி எல்லாத்தையும் அச்சற்றி 3000 சுவடிகளை ஒரு வழிக்கு கொண்டு வந்தவர் இவர் தானாம். அப்பேற்பட்ட ஒரு தமிழ் அறிஞர். நிறைய நாள் அங்கேயே பணிபுரிஞ்சு எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய நட்பு, பாரதியாரோட பழகியிருக்காரு, மறைமலடிகள் அதுமாதிரிலாம் இருந்தவங்களும் எல்லாரோடையும் இவர் பழகியிருக்காரு. அப்புறம் ஒரு 1940 வரைக்கும் என் சரிதம் அப்படின்ட்டு இவருடைய சரிதத்தை ஆனந்தவனில் புத்தகமாக இது தொடராக வந்திருக்கு, அதில் தொடராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1942 28 ஏப்ரலில்
திருக்கழுக்குன்றத்தில் வந்து இவர் வந்து காலமாகியிருக்கார். திருக்கழுக்குன்றம் தான், ஏன்னா இவங்க ஊர் ஊராக போகிறவங்க இல்லையா, இவங்க அப்பா எல்லாம் இசையை பணிக்காக அப்படியே ஊர் ஊராக போகிறப்ப, இப்போ அங்கே போகிறப்ப திருக்கழுக்குன்றத்தில் இருந்தப்போ இவர் வந்து அங்கே காலமாகியிருக்கார். இவருடைய பணி தமிழில் வந்து பிரித்தே பார்க்க முடியாது. இவர் இல்லைன்னா தமிழில் நிறைய காவியங்கள், காப்பியங்கள், நிறைய புத்தகங்கள் இல்லாமலே போயிருக்கும். அப்பேற்பட்டவருடைய நினைவு பிறந்த நாளில் அவரை வந்து நினைவு கூர்வது மிக அவசியங்கிறனால தான் சொன்னேன். ஒரு அவர் வந்து சங்க இலக்கியம் இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவைக்கு இல்லாமல் திரும்ப திரும்ப அச்சு ஏற்றினாராம். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை அப்படின்லாம் அச்சு ஏற்றினாராம். இப்போ உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாடர்ன் ஃபோன் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சிம்முக்கு ரெண்டு சிம்மு, மூணு சிம்மு அப்படின்னு போட்டுக்கிட்டு அதில் வாங்கி வச்சுக்கிறது தப்பு இல்லை, ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சிம்முக்கும் வேறு வேறு நம்பர் வாங்கி வச்சுக்குதுங்க. அந்த வேறு வேறு நம்பரில் அவங்க இந்த பெயர் வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஏத்தி, அதுதான் பயங்கரமான இதுவாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒய்ஃப் ஒன்று, ஒய்ஃப் டூ, அப்பா டூ, அப்புறம் வந்து இது ஒய்ஃப் லேட்டஸ்ட்டு இப்படிலாம் போட்டுக்கிறது, அப்புறம் ஹஸ்பண்டு இந்தியா, ஹஸ்பண்டு துபாய், ஹஸ்பண்டு யூரோப் இப்படிலாம் போட்டுக்கிறது. கடைசியாக அதில் ஹைலைட் என்னன்னா, ஹஸ்பண்டு லேட்டஸ்ட் அப்படின்னு கூட போட்டு நம்பருக்கு பதிலாக இப்படி போட்டு நம்பரில் ஒவ்வொரு புது நம்பர்லேயும் இந்த விதமாக பேரை போட்டு இப்போ போட்டு இப்போ நம்ம மக்கள்லாம் மக்களுடைய புரட்சி இப்படி போயிட்டுருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.